ஹலோ வியூவர்ஸ், நம்ம நமேஸ், வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக். ஆக்சுவலி இந்த வீடியோ பற்றி நான் பேசலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப யோசித்தேன். பட் இருந்தாலும் பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னு சில டைம் நம்மளை வந்து ரொம்ப வச்சு செஞ்சுருப்பாங்க, காரணமே இல்லாமல். ஆனால் அவன் ஆடுற ஆட்டத்துக்குலாம் ஒரு ஆப் ஒன்று முக்கியம், எப்பவுமே ஒரு ஆப் வரும். அந்த ஆப் வந்து இப்போ இந்த வந்திருக்கு. யாருன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த மெண்டலான்ஸ் தான். ரொம்ப நாள் ஆச்சு இவங்களை வச்சு செஞ்சு. இப்போ என்ன சான்ஸ் இவங்களை வச்சு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் லால் சொல்லலாம், வேற என்ன, அதுதான். ஓகே, அந்த படம் வந்துச்சு, அப்படியே இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கெங்கே ஓடுதுன்னு தெரிலன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அதை பற்றி, அந்த கலெக்ஷன், அந்த விஷயம், இதெல்லாம் பற்றி பேச வேண்டியிருக்கு. இதில் இன்னொன்று என்னென்னா, ஒரு வாட்டி இந்த ஸ்பேஸில் போய் பேசிகிட்டு இருந்தேன், வந்து மூட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க உதயவிங்க. ஐயோ, அவங்க அழைச்சாட்டே அதுக்கு மேலே கொஞ்சம் நெஞ்சு அழைச்சாட்டே கிடையாது. ஓகே, இது எல்லாத்தையும் கலந்த கலக்க தான் இந்த வீடியோ இருக்கும்போது. நம்ம நாளைக்கு அப்புறம் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நீங்கள் எல்லாம் இந்த லியோ ரசிகர்கள், அதனால் அரசியல் பற்றி பேசணும்னா வீடியோ பார்க்க மாட்டீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும் போது அதை பற்றி பேசாமல் இருந்தோம்னா அப்புறம் எப்படி? என்ன தான் இருந்தாலும் நம்ம தளபதி ஃபேன், செஞ்சது கொஞ்சம் திருப்பி கொடுப்போம். என்ன நான் சொல்கிறது, சரிவா வீடியோக்குள்ள போகலாம். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரையினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? மறந்துடாமல் லைக்கை போடுங்க. ஓகே, கமிங் டு த லால் சலாம். அஃப்கோர்ஸ் லால் சலாமை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோன்னே முட்டு கொடுக்குறவங்களாம் மூந்தி என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஏ இது ரஜினி படம் கிடையாது, இது கேமியோ தான் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறவங்க. அந்த முட்டு கொடுக்குற மூதியெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். டே கேமியோ அப்படின்னா அது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, ஓகேவா, படத்தோட எண்டிங்லையோ இல்லை படத்தில் நடுவுலையோ ஒரு சீனில் வந்துட்டு போகிறதுக்கு பேர் தான் கேமியோ. படம் ஃபுல்லாக வரதுக்கு பேர் கேமியோ கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சிருந்தா நீங்கள் ஏன் அப்படின்னு புரிஞ்சு புரியாது சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் படத்தை வந்து ஐஸ்வர்யா எடுத்தாங்க, விஷ்ணுதன் நடித்தார், விஷ்ணு செல்லாம இன்னொருத்தர் அப்புறம் நடிச்சிருக்கல. படத்துக்கு கலவையான விமர்சனம் என்ன வேணால் எடுத்துட்டு போகணும். என்னோட ஒரே ஒரு கேள்வி, இந்த மெண்டலான்ஸ்லாம் ஜெயிலர் படம் 600 கோடிக்கு மேலே ஓடிச்சுன்னு தையா தக்கான்னு குதிச்சுட்டு இருந்தீங்களே, அதுவும் ரஜினிகாந்த் படம் தான், இதுவும் ரஜினிகாந்த் படம் தான். சரி, இதில் வந்து உங்கள் பேச்சுக்கு கேமியோனே கூட வச்சுக்கிறேன், கேமியோனே கூட வச்சுக்கே, கேமியோ நடித்ததுக்கு அட்லீஸ்ட் அந்த படத்தில் ஒரு ஹாஃப் அவருக்கு மேலேயாவது ரஜினிகாந்த் நடிச்சிருப்பார். இந்த ஒரு டைம் நடித்த ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படம் குறைஞ்சது ஒரு 100 கோடியாவது கிராஸ் பண்ணியிருக்குமா பண்ணக்கூடாது, குறைஞ்சது ஒரு 100 கோடியாவது கிராஸ் பண்ணியிருக்குமா பண்ணக்கூடாது. டே இன்னைக்கு டேட்டு வரைக்கும் படம் 15 கோடியை தாண்டி 16 கோடி மேக்ஸிமம், ஓகே, புக்குது போக மாட்டேங்குது. படம் ரிலீஸ் அப்பயே தேட்டரில் ஸ்டார்டிங்கில் ஷோவில் ஃபுல்லாக விளையாட்டு சொல்லிட்டு தூக்குனாங்க. அப்புறமா திருப்பி செகண்ட் டே தான் படத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவே வந்து அப்படி இப்படிலாம் கொடுத்தனால திரும்பி போடுது ஓட வச்சாங்க. ஓகே, பட் இருந்தாலும் என்னுடைய கேள்வி, நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார், அவர் தான் உச்சம், அவர் தான் நம்பர் ஒன், அவர் அசைக்க ஆள் இல்லை, அவர் அடிச்சுக்க ஆள் இல்லை, அவருக்கு மட்டும்தான் பெரிய கால் இருக்குது, மற்றவங்களுக்குலாம் கால் இல்லைலாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களே. இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாரோட படம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா, கேமியோவில் ரிலீஸ் ஆச்சுன்னா கூட ஃபேன்ஸ் நீங்கள் போய் பார்த்து அந்த படத்தை கொண்டாடினீங்கன்னா கூட 100-150 கோடி வந்துருக்கணுமே, ஏன் வரல, ஏன்டா வரல? ஸோ இங்கே அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது தம்பி, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஆக்சுவலி இப்போ திருமலை படத்தை வந்து கமலாலேயோ காசிலேயோ போட்டிருக்காங்க, அதை ஒரு ஒரு வாரம் 10 நாள் போட்டாங்கன்னா அதோட வசூல் எடுத்தோம்னா இது எதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது தூக்கிட்டு போயிரும் போல. பட் எவ்வளோ நாள் திருமலை போடுறாங்க நமக்கு தெரியல, ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்பெஷல் ஷோ மட்டும் போட்டாங்களா இல்லை வீக்கெண்ட் மட்டும் போட்டாங்களா நமக்கு தெரியல. ஸோ அது எத்தனை நாள் ஓடுதுன்னு தெரியல. ஸோ அதை பற்றின விவரம் தெரிஞ்சு அந்த கமெண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஓகேங்களா? எனக்கு கண்டிப்பாக அந்த படம் நல்லா ஓடிச்சு அப்படின்னா திருமலைக்கு நான் மீடியாவில் உட்காந்து பேசுவாங்க, ரெண்டாவது ரீ ரிலீஸ் பண்ணோம் அது பயங்கரமாக ஓடி இருக்கு. நீ அடுத்தடுத்து விஜய் படங்கள் ரிலீஸ் வந்துகிட்டே இருக்கும், சாக போகிறாங்க, மெண்டலான்ஸ்லாம் காண்டிலே சாக போகிறாங்க, அது மட்டும் உறுதி. ஸோ எனக்கு ஏன் இது நீங்கள் கேட்கணும் அப்படின்னா, அவ்வளோ ஆட்டம் ஆட்டம்னா ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் கிடையாது, அப்படியே ஊர் ரெண்டு வர்ற மாதிரி அவ்வளோ ஆட்டம் போட்டாங்க. இந்த ஜெயிலர் படம் வந்ததுலேருந்து, ஜெயிலர் படத்தில் அந்த காக்காக்களி சாங் வந்ததுலேருந்து கொஞ்சம் நஞ்சு ஆட்டம் மாலை போட்டிங்கன்னீங்க. கேட்டால் அவருக்கு 73 வயசு, அவர் எத்தனை வருஷமாக ஃபீல் இருக்கார், அவர் அறியாத உலகம் இருக்கா, அவர் தெரியாத முகம் இருக்கா, அவருக்கு எல்லாருமே தெரியும், சாரி அவர் எல்லாருக்குமே தெரியும், உங்கள் விஜய்க்கு யாரை தெரியும், விஜய் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் அதுதான்டா, இப்போ அதுதான்டா, அதுதான் விஜய் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் நடித்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக புகழ் பெற்றிருக்காரு, அதுதான் டாப்பு, அதுதான் நம்பர் ஒன். இது வரைக்கும் எந்த திரையிலையும் போயிட்டு ஒரு கேமியோவில் போய் பெருசாக பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பிரபுதேவ படத்தில் அக்ஷயகுமார் படத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்டெப் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், டான்ஸ் மூமெண்ட் அவ்வளோதான். மற்றபடி தமிழ் படத்தில் தான், அதுவும் அவங்க அப்பாவோட படத்தில் கேமியோ ரோல் பண்ணியிருப்பார் சூப்பரில். மற்றபடி வேறு எதுலையுமே தளபதி நீங்கள் பார்க்க முடியாது. ஒன்லி தமிழ் 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 தமிழினத்துக்காகவே படம் எடுத்து தமிழினத்துக்காகவே இன்றைக்கி அரசியலுக்குள்ளேயும் புகுந்திருக்க ஒரு மனுஷனா அவன் தமிழன், அவன் மனுஷன், ஒரு வாக்கு ஒரு நாக்கு ஒரு சொல் அப்படின்ற மாதிரி ஆள். ஆனால் நீங்கள் அப்படி இருக்கீங்களா, அவனாவது அப்படி இருக்கீங்களா? நேற்று ஒன்று பேசுகிறீங்க, இன்றைக்கி ஒன்று பேசுகிறீங்க, நேற்று காக்கா கலைஞர் சொல்லிவிட்டு திருப்பி லால் சலாக போது அப்புறம் சொல்லலை நீங்கள். அப்போ யார் சொன்னீங்க? ஒருத்தர் விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது கான்ட்ரவர்சி வரும்னு தெரிஞ்சு அதை பேசாமல் இருக்கலாம்ல. உதாரணத்துக்கு இப்போ த்ரிஷா விஷயத்தை ஒரு ஏவி ராஜு ஒருத்தர் வந்து பேசிட்டார், அது கான்ட்ரவர்சி அவங்க தெரிஞ்சு தான் பேசுகிறாங்க. பேசிட்டு அடுத்த 2 நாள் வைரல் ஆனதுக்கப்புறம், ஐயோ நான் அப்படி சொல்லலை, நான் இப்படி சொல்லலை, நான் அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடுறாங்க, மன்னிப்பு கேட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க. அப்போ நீங்களும் அது மாதிரி தெரிஞ்சு தான் பேசுறீங்க. அதில் இந்த முக்கியமாக அந்த சத்யநாராயண சாமின்னு ஒரு பரதேசி இருக்காம்போ, அந்த பரதேசி தாய், ஐயோ
இப்போ மட்டும் கொடுத்து தான் இருக்கான் ட்விட்டரில், அது ஒரு விஷயம். இப்பயும் ட்விட்டரில் மட்டும் கொடுத்துட்டு இருக்கான், படம் வந்து பயங்கரம் வசூல் ஆயிருச்சு, டாப்பில் போய்கிட்டு இருக்கு, ரஜினி சார் வந்து காலை காமிச்சா கூட போதும், மக்கள் வந்து சிலரை வாரி கொட்டுவாங்க அப்படி இப்படின்னு எழுதிட்டு இருக்கான். என்ன அவரே ஃபீல்ட் அவுட் ஆகி போய் விழுந்தார், உட்காந்துருந்தாரு செவனேன்னு போய்கிட்டு இருந்த மனுஷனை சும்மா இருக்காம அவன் நோண்டி விட்டு, உன்னை சூப்பர் ஸ்டார் இல்லைன்ட்டாங்க, உன்னை கீழே இறக்கிட்டாங்க, விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டாங்க, உனக்கு அவர் போச்சா, மனம் போச்சா, மரியாதை போச்சா, கௌரவம் இல்லையா, சூடு இல்லையா, சொன்ன இல்லையா, வெக்கல் இல்லையெல்லாம் கேட்டு அந்த தேவையில்லாமல் ஆடியோ லான்ச்சில் பேச வச்சு அவர் மேலேயே அவர் மண்ணாரி போட்டுக்க வச்சு, திருப்பி வேறு வழி இல்லாமல் நாசலாம் படத்தில் வந்து காலில் உள்ள கதையாக வந்து நான் விஜய் தம்பி சொல்லலை, அவரை நான் வந்து எப்படி மாதிரி பார்த்தேன், அவரும் அப்பா மாதிரி தானே பார்த்தாரு, அப்புறம் என்ன இதுக்கு வந்து நீங்கள் பேசுனீங்க, பேசக்கூடாதுல்ல, பேசிட்டீங்க, சரி பரவாயில்ல, சரி வயசான புத்தி மட்டும் போகுன்றது வந்து சகஜம், ரஜினி புத்தி மட்டும் போச்சு தான் இல்லைன்னு சொல்லப்பட்ட, ஆனால் இந்த காயிலாங்கட கோஷ்டிக்கு அவங்களுக்கு, ஆனால் அவங்களுக்கு தான் அந்த வீடியோ, அவர் கூட கிடையாது, அவர் பாவம் பொண்ணுக்காக ஒரு படம் நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார், சின்ன பொண்ணுக்காக ஒரு படம், பெரிய பொண்ணுக்காக ஒரு படம், நம்ம ஐஸ்வர்யா தான் பேசுன்னு நினைக்கிறோம், ஆளுக்கு ஒரு படத்தை நடிச்சு கொடுத்துட்டு தன் கடமை முடிஞ்சதுக்கு எவங்கிட்ட காசுலையோ, இந்த காலத்துக்கு ஆல்ரெடி கொச்சையானுக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு, காசு ரிட்டர்ன் கொடுக்கல, பேமெண்ட் வரலேன்னு, இப்போ லைக்காக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, லைக்காக தானே, ஆமாம், ஏன்னா அவர் வேறு விடாமுயற்சி வேறு, விடாமுயற்சி வேறு, விடாமல் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, படம் என்னாச்சுன்னு தெரியல, அது ஒரு சைடு. ஸோ இப்படி நீங்கள் முட்டு கொடுக்குறவங்களாம் பாருங்கள், சித்த ரஜினி எல்லாத்தையும் முட்டு கொடுக்குறவங்களாம் விஜய் டார்கெட் பண்ணி நீங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்க, ஆனால் நீங்கள் எல்லாம் நாட்டு சாகிற மாதிரி அந்த ஆள் பீக்கில் இருக்கும்போது நான் படத்தை விட்டு போகிறேன், எனக்கு வந்து திரை வந்து நான் பெருசாக நீ பார்க்கல, முழு நேரம் அரசியலில் இறங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு தப்பு கிடையாது, அட்லீஸ்ட் படம் நடிச்சு அந்த படம் நல்லா வரட்டும், ஹிட் ஆகட்டும், நான் தான் நடிச்சு ஓடட்டுமே, யார் என்னன்னு சொன்னால் 100-200 கோடி 1000 கோடி கூட சம்பாதிங்க, ஆனால் அடுத்தவனை டார்கெட் பண்ணி, அது உனக்கு கீழே ஒரு சின்ன பையனை வளர்ந்து வரவனை டார்கெட் பண்ணி அவனை மட்டம் பண்ணி நம்ம மேலே வரணும்னு நினைக்கிறது என்னையா அப்புறம் சூப்பர் ஸ்டார், இதில் எங்கேயா இருக்குது சூப்பர் ஸ்டார், அசிங்கம் தானே இருக்குது, கேவலமா இல்லை, எங்கே உங்களுக்கு அதெல்லாம் இருக்க போகுது, நீங்கள் தான் வந்து இந்த பக்கம் என்ன சொல்கிறது லால் சலாமில் இப்படி நடிப்பீங்க, பாலிடிக்ஸில் அரசு விளையாட்டில் பாலிடிக்ஸ் கொண்டு வராதீங்க, அங்கே ஸ்டேடியத்தில் ஜெய் ஸ்ரீராம் போட்டாங்கன்னா வாய்ப்பு பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த பக்கம் யோகி ஆனந்த் காலில் போய் விடுவார், கேட்டால் அவர் வந்து முடிவருவார், சாமியார் வருவார், அவன் ஒரு அயோக்கியன் ஊருக்கே தெரியும், இங்கிட்டு என்ன சொல்கிறது மசூதிக்கு வந்து பாபர் மசூதிக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு அந்த பக்கம் இல்லை 500 வருஷம் கண்ட கனவு ராமர் கோயில் நிறைவேறிச்சுன்னு அப்படி சொல்லுவார், இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறது தானே ரஜினி அவர்களுடைய பொழப்பாக இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, அது மாதிரி தான் இருக்க போகிறீங்க, இதில் ஸ்பேஸில் இருந்தாங்க, ஸ்பேஸில் ஒரு 6-7 பேர் உட்காந்துட்டு நம்மளை கட்டம் கட்டுறாங்க, அவங்க என்னன்னா அவங்க சொல்கிறது நம்ம தலையாட்டிக்கணும், என்ன மசத்துக்கு நாங்கள் தலையாட்டோம், எதுக்கு நான் தலையாட்டோம், இவங்க கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லுவோம், நம்ம திருப்பி கேள்வி கேட்கலாம், திருப்பி கேள்வி கேட்போம்டா, செருப்பாலே அடிச்சு கேட்போம், பதில் சொல்லுங்க, நீங்க எல்லாம் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு கண்ட கண்ட வந்து எனக்கு உட்காந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு பட்டிட்டு உட்காந்து நீங்க பேசிட்டு இருப்பீங்க, நாங்கள் வந்து இதுக்கு பதில் சொல்லிட்டு பார்த்துக்குமா, நீ என்ன கேள்வி கேட்ப, நீ என்ன கேள்வி கேட்கறது உங்களுக்கு யாரு கேட்ட எனக்கு இது கொடுத்தது, செருப்பாலே உங்களை அடிச்சா எப்படி நீங்க எங்களுக்கு கேட்பீங்க, எப்படி கேட்பீங்க, அவன் என்னென்னமோ கேட்கலாம், விஜய் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லும்போது ஏன் தலையாட்டேன், ஏன் தலையாட்டக்கூடாது, ஏன் ஆட்டக்கூடாது, இந்த அவங்க அப்பம் விட்டு பட்டமா சூப்பர் ஸ்டார் எவன் வாங்கிட்டு வந்தது, சூப்பர் ஸ்டார் இஸ் யூனிவர்சல் வேர்டு, எல்லா இடத்துலையும் தான் சூப்பர் ஸ்டார் இருக்குது, இங்கே இருக்காங்க, இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் இருக்காங்க, எல்லாத்துலையும் தான் இருக்காங்க, 25 வருஷமாக கோமாளி மாதிரி உங்களை ஏமாற்றிட்டு அரசியலுக்கு வர அதுக்கு வரேன் ஏமாற்றி தெரிஞ்சு ஒருத்தர், அது உங்களுக்கு கேட்க துப்பு கிடையாது, சரி அதை தான் போய் தொலைந்து விட்டாச்சு, படத்தில் நடிக்கிறவர் அது சைலண்டாக படத்தில் நடிச்சுட்டு போகணுதுனே, அதையும் வந்து விஜய் பற்றி பேசி காக்காக்களுக்குன்னு செக் வச்சுட்டாப்புல, ஒரு படத்தை கூட வைக்கிறதுக்கு வாய் கொடுத்தாரு, இப்போ 2வது படத்தில் என்ன ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அடுத்த வரும் போது வேட்டை வரும் பார்க்கதான் புரியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்களாம் அவங்க ஓட்டு போடுறோம், சாவுங்கடா ஓட்டு போடாதீங்களா, அவங்க ஓட்டே வேண்டாம் செத்துருங்க, நீங்கள் எல்லாம் ஓட்டு போடணும் வச்சு, ஏன்னா நீங்களாம் ஆல்ரெடி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு தெரியும், நீங்கள் ஆல்ரெடி யாருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டீங்கன்னு தெரியும், அங்கே நீங்கள் மாறப்போது கிடையாது, அதனால உங்களெல்லாம் ஓட்டை கன்வே பண்ணுறது அந்த ஆப்ஷனுக்குள்ளேயே நாங்கள் போகல, எங்கள் மைண்ட் செட்டே அது கிடையாது, எங்கள் மைண்ட் செட் எல்லாம் வேறு, அதுக்கெல்லாம் உங்களுக்குலாம் மூளை இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த மூலையெல்லாம் உங்களுக்கு இருக்காது, ஸோ அதனால் நீங்கள் ஓட்டு போடணும், நீங்கள் வந்து இந்த இப்போ சொல்கிறீங்க விஜயராஜர்கள் அஜித் ரசிகர் ஓட்டு போடாத செத்துரு, போடாதா, நீ போடலைனாலும் நாங்கள் ஒரு ஓட்டில் வா முன்ன மேலே வந்தாலும் எங்களுக்கு அந்த சீட்டு கன்ஃபார்ம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நக்கி தான் போகணும், நீங்கள் எங்கே ஓட்டு போட்டிங்களோ அவர் தோற்றுனா நக்கி தான் போகணும், அப்போ எங்கள் காலடியில் வந்து கிடப்பீங்க, இப்போயே சொல்லிடுறோம், உஷாராக இருந்தீங்க, நாளைக்கு எங்கள் காலில் வந்து கிடக்க தான் போகிறீங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாக தெளிவுபடுத்திக்கிங்க, நான் சொல்கிறது முக்கியமாக இந்த மென்டல் ஆன்ஸ், அதாவது ரஜினி ரசிகர்னு சொல்லிட்டு வன்மத்தை கட்டிட்டு இருக்க அந்த மென்டல் ஆன்ஸ் பேசிட்டுருக்கேன், உண்மையான ரஜினி ரசிகர்களை நான் எதுவும் சொல்லலை, ஏன்னா அவருக்கு அவங்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு அவங்களுக்கே அது புரியுது, புரியாமலாம் கிடையாது, இந்த இன்றைக்கு புதுசாக முளைச்ச புதுசாக மலையில முடிச்ச காலம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கூட்டம் தான் உட்காந்து இன்னைக்கு கதை கதையாக பேசிட்டு இருக்காங்க, அது ஸ்பேஸ், எனக்கு இவங்களுக்கு புரியாது ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, ஸ்பேஸில் இவங்களாம் பேசிக்கிறாங்க, ஒரு 70-80 பேர் இருக்காங்க ட்விட்டர் ஸ்பேஸில், எல்லாருமே ரஜினி ஃபேன்ஸா, டே நீங்களாம் என்னெல்லாம் பேசிக்கிறீங்க எனக்கு புரியவே இல்லையா, ஒரு
ஒரு ஆர்குமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும். இப்போ நான் இந்த ஃபேன் அந்த ஃபேன் இந்த சரி இந்த நடிகரோட ஃபேன் அந்த நடிகரோட ஃபேன் இப்படி உட்காந்து ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு புரிதல் வரும். சரி ஆமாம் இவருடைய பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்பீங்க, அவருடைய பண்ணியிருக்காருன்னு கேட்பீங்க, உங்களுக்கு கொஞ்சம் மூளையில் மூளை வளர்ச்சியாக ஏற்படும். ஆனால் நீங்களே உட்காந்து உங்களை தப்பட்ட அடிச்சுக்கிறீங்களே, தற்பொருள் பேசி அடிச்சுக்கிறீங்களே, அக்மார் 100% பியூர் மென்டலான்னு சொன்னீங்கன்னா நான் ஒரே ஒரு வாட்டி தான் பேசுக்கு போனேன். ஆனால் ஒரு மணி நேரம் எனக்கு சம சிரிப்பு அவங்கள்ட்ட அவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. பத்து உடனே கோபத்து நம்மள அசிங்கம் பேசல, ஏய் அசிங்கமாக பேசுனீங்கன்னா நான் கட் பண்ணி போயிருவேன். சரி 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 ஓகே சார் ஓகே சார், நம்ம அது மாதிரி நீ டீசெண்டாக பேசி நான் பேசுகிறேன், நீ அசிங்கம் பேசணும் நான் பேச மாட்டேன், ஏன்னா பயம் கிடையாது, ஏன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு நாளைக்கு விஜய் அவர்களுடைய ஆதரவாளர் இப்படி அசிங்கம் பேசுகிறான்னு எங்கேயாவது எடுத்து போடுவாங்க அந்த பரதேசினாங்க, அதனால தான் நான் அவாய்ட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம பேசுகிற இந்த நார்மல் லாங்குவேஜ் பரதேசின்றது நாயின்றது அதெல்லாம் வந்து பேச்சு வழக்கில் இருக்க மொழிகள் தான். ஆனால் அவங்க பேசுகிற மாதிரி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க, ஸ்பேஸில் போய் அது நிறையா பீப் போடுற மாதிரி வார்த்தைகள்லாம் பேச வேண்டியிருக்கும். ஒன்று அவங்க அளவுக்கு நம்ம கீழே இறங்கி போய் பேசவும் வேண்டாம், அவங்க அப்படி தான் பேசுவாங்க, என்ன முட்டா போயில வாயகள் வந்து என்ன வேணால் பேசுவாங்க, யாரை பற்றி என்ன பேசுவாங்க, குடும்பத்தை பற்றி பேசுவாங்க. ஸோ அப்போ நம்ம திருப்பி பேச மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், அதில் ரொம்ப நல்லது இல்லாமல் அப்படியே மேலோட்டமாக அவங்க கேள்வி கேட்பாங்க நான் திருப்பி கேட்பேன் பதில் சொல்ல முடியாமல், சார் நீங்கள் என்ன வாக்குவாதம் பண்ண வந்தீங்களா இல்லை இங்கே விவாதம் பண்ணுறீங்க, நான் எதுக்கு வந்திருக்கேன், நான் விஜய் ஃபேன் அந்த வகையில் பேச வந்திருக்கேன், ஓ சைடு பாயிண்ட் நீ கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம், நான் என் சைடு பாயிண்ட் கரெக்டாக எடுத்துக்கிறேன், நீ ஒத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே தான் நானும் சொல்லுவேன், நான் சொல்கிறது நீ ஒத்துக்குன்னு உன்னால் ஒத்துக்க முடியலன்னா அப்போ நீங்களும் இஷ்டத்துக்கு என்னை பற்றிய குறை சொல்கிறேன் சொல்லக்கூடாது கரெக்டாக அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இந்த மென்டல் கூட்டம்னா இருக்கட்டும், இந்த மெட்டல் தான். அதுக்கப்புறமா நம்ம தனியாக தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நம்ம தளபதி இருக்காங்க, அது கண்டிப்பாக அதோடைய பாசிட்டிவ் வைப்ஸ் இங்கே வரப்போகிற காலங்களில் நம்ம பார்ப்போம் அப்படின்றத சொல்லி இந்த மென்டலான்ஸும் நம்ம கூட தான் இருப்பாங்க, வேறு வழி இல்லை வாடா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு நம்ம பயணத்தை தொடர்வோம். அங்கே உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணி அந்த சைனிங் ஹவுஸ் யோர் டேக் கேர் லவ் யூ பை.